லாஸ்ட் ஆஃப் அஸோட ஃபோர்த் எபிசோட தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு இதுக்கு வாங்க, ஏன்னா அப்போ தான் கதை புரியும். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு எடுத்த உடனே எலியை தான் காட்டுறாங்க. எலி அண்ட் ஜோ இவங்க ரெண்டு பேருமே பில்லோட வீட்டிலேருந்து தப்பிச்சு வரும்பொழுது அங்கேருந்து இவங்களுக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அங்கேருந்து இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை பேக் பண்ணும்போது எலி தனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஜோ வேணாம் அப்படின்னு மறுத்துருப்பாங்க. சின்ன பொண்ணுக்கு எதுக்கு துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி மறுத்துருப்பாரு. ஆனா இவருக்கே தெரியாம எலி ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேரலா வெளியில ஜோ அங்க நிக்கக்கூடிய சில கார்ல இருந்து தன்னுடைய காருக்கு தேவையான கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. 20 வருஷமா இந்த காருங்கெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரோலும் இப்ப லிட்டரலா தண்ணி மாதிரி மாறி இருக்கும். அதுல பெருசா பயன் இருக்காது. அதனால எந்த அளவுக்கு நம்ம கேஸ சேகரிச்சு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவரால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் கேஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிறாரு. இது எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அங்க இருந்து கார்ல புறப்படுறாங்க. சோ இப்படி போகும்போது எலி தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புக்கை எடுத்து அந்த கதையை படிச்சுக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல ஜோ கிட்ட கொஞ்சம் ஃபன்னாவும் பேச ஆரம்பிக்க, ஜோ கொஞ்சம் பேசுறாரு பட் அவர் இன்னும் சிரிக்க ஆரம்பிக்கல, இன்னும் கொஞ்சம் வரப்பா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இவங்க அந்த கார்ல போகும்பொழுது தான் அதுல ஒரு கேசட் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது ரொம்பவே பழைய பாட்டு. அதை எடுத்து இந்த இடத்துல கார்ல போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே போறாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் திரும்பவும் அந்த காருக்குள்ள ஒரு புக் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆக்சுவலா அது வந்து ஒரு அடல்ட் புக். சோ அதை பார்த்த உடனே ஜோ இந்த இடத்துல நீ அதெல்லாம் படிக்க கூடாது, உடனடியாக அதை தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி பேச இவங்க டக்குன்னு இடக்க முடுக்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல, ஏன்னா இவன் சின்ன பொண்ணு இல்லையா. சோ அதனால கவலைப்படாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி வெளியில போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல இவங்க ஒரு ஒரு இடமா கடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜோ வந்து ஒருத்தர் கிட்ட போயிட்டு தன்னோட தம்பி எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மேப்ல காமிக்க சொல்லி வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த மேப்ல இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இப்ப இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னைக்கு பொழுது சாய ஆரம்பிக்குது. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம ரோட்ல போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி பில்லோட வீட்டுல இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஃபுட்டையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அதனால கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் எலி கேள்வி கேட்கறான். நாம இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க போறோம், நமக்கு ஆபத்து ஏதாவது வருமா, ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆன மனுஷங்க யாராவது இங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கவலைப்படாத, இந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன ஆளுங்க யாரும் இல்ல, ஆனா இந்த இடத்துல அதை விட ஆபத்தான ஆளுங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் நார்மலான மனுஷங்க, இன்னும் நீ அந்த மாதிரி ஆட்களை பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி இவர் மனுஷங்களை பத்தி இந்த இடத்துல கொஞ்சம் கொடூரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சில ரிபல்ஸ் இந்த இடத்த சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அதனால சேஃபா தான் இன்னைக்கு ராத்திரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ இப்படி இவங்க படுக்கும்போது ஜோ என்ன பண்றாரு அப்படின்னா, நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தூங்க ஆரம்பிக்க, பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலா ஜோ அந்த இடத்துல தூங்கல. அவர் பாட்டுக்கு ராத்திரி முழுக்க அந்த இடத்துல காவலுக்கு நிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்னதான் எலி அந்த இடத்துல ஒப்படைக்கிறது ஒரு பிசினஸாவே இருந்தாலும் சப்கான்சியஸா அவருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல பாசம் வர ஆரம்பிக்குது. அதனால இவங்களை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுனாலயே ராத்திரி ஃபுல்லா இவர் அந்த இடத்துல காவலுக்கு நிக்கிறாரு. கட் பண்ண அப்படியே மார்னிங் விடிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எலி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஆனா எலிக்கு காஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியல. அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, அங்க காஃபி எல்லாம் பெருசா கிடைக்காது போல. அதனால இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா ஜோக்கு காஃபி குடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதையும் கரெக்டா அங்கிருந்து கிளம்பி வரும்போது பில்லோட வீட்டுல இருந்து எடுத்து வந்திருப்பாரு. அதனால காஃபி குடிச்சுக்கிட்டே ஒரு பாட்டுக்கு வண்டி ஓட்ட இவங்களோட ரெண்டாவது நாள் பிரயாணம் தொடர ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் எலி திரும்பவும் அவங்க வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம எங்க போறோம், எதுக்காக போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னுடைய தம்பியை பார்க்க தான் போறோம், அவனும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபயர் ஃபிளைஸ்ல இருந்தவன் தான், அவனை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அது மட்டும் இல்லாம அவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை உடனடியா நான் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களோட தம்பி அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நீங்க அவரை விட்டு இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, இப்பதான் இவர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட தம்பி சின்ன வயசா இருக்கும்போது அவனுக்கு மிலிட்ரியில சேரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது, அவனுக்கு இந்த மாதிரி சூப்பர் ஹீரோவா ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, உலகத்தை காப்பாற்ற ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, அதுக்காக தான் ஸ்கூல் முடிச்ச உடனே அவன் மிலிட்ரியில போய் சேர்ந்தான். அங்க இருந்து அவனை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு புரிய வந்தது. நாம என்னதான் பண்ணாலும் நம்மள ஒரு ஹீரோவா இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு புரிய வந்த உடனே சரி ஓகே அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சுதான் நானும் அவனும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சது. அப்பதான் நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு டீம் அங்க இருந்து புறப்பட்டு பாஸ்டன்ல சேஃபான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. என்னோட தம்பி அவங்க கூட போலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற வழி இல்லை, என்னோட தம்பியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அவங்க கூடயே போக ஆரம்பிச்சேன். அப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணி தான் பாஸ்டனுக்கு வந்தோம். அங்க இத்தனை நாள் நாங்க ஒன்னா தான் இருந்தோம், ஆனா அங்கதான் நாங்க டெஸ்ட் மீட் பண்ணோம். மீன்வேல் அங்கதான் மர்லினை என்னோட தம்பி மீட் பண்ணா. அவன் இந்த மாதிரி பேசி ஃபயர் ஃபிளைஸ்ல அவனை கூப்பிட, இவனும் சரி ஓகே நாம சேர்ந்துடலாம், இதுக்கு மேலேயாவது நம்ம உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஃபயர் ஃபிளைஸ் கூட சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சான். இப்பதான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மூலியமா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது, என் தம்பி ஃபயர் ஃபிளைஸ்ல இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப அவன் பாட்டுக்கு
தனியாக ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் போல. அவன் அங்கே தான் எங்கேயாவது சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நாம் அவனை போய் உடனடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் கிளியராக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி எலியை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேட்டதெல்லாம் போதும், ராத்திரி நீ கம்மியாக தான் தூங்கினேன், வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு இவங்க டைலாக் பேசினா அடுத்த செகண்டே குரட்டை விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க முழிக்கும் போது ஜோ ஒரு சப்வேக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. பட் அந்த இடத்துல இவங்களால போக முடியல, முன்னாடி ஃபுல்லாக காருங்க ஸ்டக் ஆகி நின்றுகிட்டு இருக்கா, அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக வழியே கிடையாது. சரி வேற வழி இல்லை, நம்ம சுற்றிக்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி காரை ரிவர்ஸில் எடுத்துட்டு சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் சுற்றிட்டு போகிறதுக்கு வழியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எலிக்கு சுத்தமாக தெரியல. அவங்க இந்த மாதிரி மேப்பை வச்சு காரில் பயணம் பண்ணுறதே புதுசு, அதனால மேப் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. இவரும் புலம்பிக்கிட்டே இருக்காரு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் வரான், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி துரத்திக்கிட்டு வரான். சைடில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கியூசி இருக்குது, அதாவது பெட்ராவோட இடம். அவங்க இங்கேயும் ஒரு கேம்ப் அமைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போல. ஆனால் இந்த இடத்துல கதவெல்லாம் ஓப்பனாக இருக்குது. இதை பார்த்த உடனே ஜோக்கு சந்தேகம் வருது, இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி காரை வேகமாக ஓட்டேன். முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தா இல்லையா, அவன் டைரெக்டாக என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கார் மேலே இடிக்க வரான். அப்போ தான் மேலே பார்த்தா அங்கே சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க கிட்ட மாட்டோம் அப்படின்னா நம்மளால் தப்பிக்க முடியாது, ஸோ நம்ம காரை வேகமாக ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் காரை வேகமாக ஓட்டுறாரு. ஆனால் அந்த ஆட்கள் இங்கே கரெக்டாக ட்ராப்பு போட்டு வச்சிருக்காங்க, காரும் பஞ்சர் ஆகிடுது, வேற வழி இல்லாமல் அங்கே இருக்க ஒரு பில்டிங்கில் இடிச்சு அந்த காரை இவர் நிப்பாட்டிடுறாரு. இவர் அந்த இடத்துல வெளியில் கூட வர விடல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட ப்ரையாரிட்டி இப்போ எப்படியாவது எலியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கான கன்னை எடுத்துக்கிட்டு எலிக்கிட்ட, நீ இங்கே வரவே கூடாது, அந்த செவுத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கோ, இங்கே என்ன நடந்தாலும் வெளியில் வராது அப்படின்னு சொல்லி முதல்ல எலியை தூக்கி பத்திரமா உள்ள வச்சிடறாரு. ஸோ எலி பத்திரமா ஒளிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் தன்னோட கன் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி ஒரு சிலரை கொண்டுறாரு. எலி இப்போ சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா கதவை ஓப்பன் பண்ணி ஒருத்தன் உள்ளே வந்துடுறான், அவனை இவரால் சமாளிக்க முடியல. லிட்டரலாக அந்த பையன் கன் எடுத்து கழுத்தில் அழுத்தியே கொள்கிற நிலைமைக்கு வந்துட்டான் ஜோ. இந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எலிக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. தன்னை இவ்வளோ தூரம் பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தவரை நாம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க ஒரு கன்று எடுத்துன்னு வந்தாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு நைஸாக வெளியில் போகிறாங்க. ஜோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளை ஷூட் பண்ண அந்த ஆள் அங்கேயே விழுந்துடுறான். பட் அவன் சாகலை, அவனுடைய முதுகில் தான் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த ஆள் சாகலை. அவன் பயந்துடுறான், ஓகே ஓகே எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் எங்களோட பாதுகாப்புக்காக தான் உங்களை ஷூட் பண்ண, வேணும் அப்படின்னா எங்களோட தலைவிக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பேசி தீர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் தரோம், எங்களுக்கு தேவையானதை நீங்கள் தாங்க, நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேச எல்லி இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க யாரையும் இந்த மாதிரி துன்புறுத்தினது இல்லை இல்லையா, நானே இந்த மாதிரி ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட ஜோ இதை புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே இதுக்கு மேலே நீ இங்கே இருக்க தேவையில்லை, திரும்பவும் அந்த ஓட்டைக்கு பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எலி பதட்டத்திலேயே திரும்பவும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்குது, அது வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆள் அந்த இடத்துல வழியில் துடிச்சு இறந்து போயிருக்கான், அவனை கொன்னது ஜோ. ஸோ இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா தனக்கு ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டா இவர் இதை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இவர் எலியை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து, பார்த்து பத்திரமா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்த காரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ வேற ஏதாவது ஒரு வழியை தான் இப்போ இவங்க பார்த்தாகணும். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில் வராங்க. அப்போ தான் தெரியுது இங்கே ஒரு மூணு பேர் இறந்து கிடந்தானுங்க இல்லையா, அவனுங்களுக்காக இப்போ ஒரு டீமே இந்த இடத்துல வந்து இறங்குது. தங்களோட டீமை சேர்ந்த ஆட்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. ஜோக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு, நாம இங்கேயே பத்திரமா ஒளிஞ்சிருக்கணும், எப்படியாவது கரெக்டான சமயத்தை பார்த்து தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்குள்ளே மறைமுகமாக உட்காந்துக்கிறாங்க. கட் பண்ணால் இப்போ தான் நமக்கு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அந்த பொண்ணுடைய பேர் கேட்டலின். ஃபெட்ராவோட இடத்துல இப்போ யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா, ஆக்சுவலாக அந்த இடத்த இப்போ இவங்க தான் தன்னோட டீம் மூலயமா கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஃபெட்ராவோட ஆட்களை கொண்டுட்டு இவங்க இப்போ தலைமை பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்து ஃபயர் ஃபிளைஸும் கிடையாது, அதே மாதிரி ஃபெட்ராவை சேர்ந்தவங்களும் கிடையாது, சாதாரண பொதுமக்கள். தங்களுக்கு இந்த மாதிரி ஃபெட்ரா அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களே அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெட்ராவோட ஒரு இடத்தை இவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இப்போதான் கேட்லின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபெட்ராவோட இடத்துல இதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு டாக்டரை விசாரிக்கலாம் அப்படின்னு போகிறேன், எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஃபெட்ரா இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட தம்பியை கொண்டவனை நான் சும்மா விடக்கூடாது, என்னோட தம்பியை கொண்ட அந்த ஹென்றி எங்கே இருக்கான் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரியும், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை உயிரோட விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரை போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாது, எல்லாமே கைமீறி போயிடுச்சு, ஆனால் உன்னோட தம்பியோட சாவுக்கு ஹென்றி தான் காரணம் அப்படின்னு நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படி ஒன்றும் கிடையாது, அதனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவரும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த கேட்லின் அப்படிங்கிறவங்க கேட்கவே இல்லை. ஸோ இந்த டாக்டரும் இந்த இடத்துல எந்த வித பதிலும் சொல்லாததுனால இவங்க செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த டாக்டரை கொள்றதுக்கும் இவங்களுக்கு மனசு வரல ஸ்டார்டிங்கில். டக்குன்னு அந்த பக்கம் வெளியில் சவுண்டு கேட்குது, யாரா அப்படின்னு போய் பார்த்தா இவங்களோட டீமில் இருந்தாங்க
இல்லையா, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜோ சுட்டு போட்ட அந்த மூணு பேர்த்தையும் இங்கே எடுத்து வந்து போடுறாங்க. நம்மளோட இடத்த சேர்ந்த ஆட்களை யாரோ சுட்டுருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு எனக்கு தெரியல, யாரா வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர் சொல்ல, இவங்க கடுப்பாயிடுறாங்க, யாரையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க, யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆட்கள் சொன்ன உடனே, இங்கே ஒரு டாக்டர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க, டாக்டர் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹென்றி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட தம்பியோட சாவுக்கு அந்த ஹென்றி தான் காரணம் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருக்கு. அவன் தான் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போயிட்டு ஃபெட்ராவஸ் இந்த ஆட்களை கூப்பிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இவங்களோட நினப்பா இருக்கு. இது எல்லாத்துக்குமே உள்ள இருக்க டாக்டரும் உடந்தையா இருக்கான் அப்படின்னு நினைச்சு டேரக்டா உள்ள வந்து அந்த டாக்டரையும் சுட்டு தள்ளிடுறாங்க. இந்த உலகத்துல யார வேணா கொல்லுவாங்க, ஆனா டாக்டர்ஸை கொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா தான் இருந்திருக்கும். டாக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ல இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸை ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த இடத்துல ஈவு இறக்கமே பார்க்காம அந்த டாக்டரை போட்டு தள்ளியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்கள் கிட்ட, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹென்றி தான், அது மட்டும் இல்லாம புதுசாவே இங்க சில பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க எங்க இருந்தாலும் ஃபுல்லா கண்டுபிடிச்சு அவங்கள கொன்றுங்க, அவங்க எப்படி இந்த சிட்டியை விட்டு வெளியில போயிருக்க முடியாது, அந்த ஹென்ரியும் எங்க இருக்கா அப்படிங்கறத உடனடியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொத்த டீமையும் ஏவி விட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த சிட்டி ஃபுல்லா இப்ப இன்ச் பை இன்ச் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஜோவும் எலியும் ஒரு பில்டிங் குள்ள பத்திரமா பாதுகாப்பா உட்காந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல்ல வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறது இவங்களுக்கு கிளியரா தெரியுது. சோ இந்த இடத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் ஃபயர் ஃபிளைஸும் கிடையாது, அதே மாதிரி ஃபெட்ராவும் கிடையாது, சாதாரண மக்கள். ஃபெட்ராவோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது இவருக்கு கிளியரா புரியுது. அது எலிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க, நாம முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போய் ஆகணும், அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. ஆனா இப்பதான் இவர் முத முறையா எலிக்கிட்ட சாரி கேட்கிறாரு, நீ அந்த ஆளை சுட்டுருக்க தேவையில்ல, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா அப்படின்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, சின்ன பசங்க இந்த மாதிரி துப்பாக்கி அடிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப நான் பெருசானா இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க குதர்க்கமா கேள்வி கேட்க, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளினதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத முத நாம ஒருத்தனை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, இவங்க டக்குன்னு இது எனக்கு முதல் முறை இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்றாங்க. தன்னால ஒருத்தர் இந்த மாதிரி இறந்துட்டானே அப்படிங்கறதுல இவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. உடனே ஜோவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கு மேல உன்னுடைய பாதுகாப்புக்கு உன்கிட்ட ஆயுதம் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி, அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இவரே திரும்பவும் அந்த கண்ணை இவங்க கிட்ட கொடுத்துறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஷூட் பண்ண உடனே அந்த கண்ணை ஜோ வாங்கியிருப்பாரு, ஆனா இதுக்கு மேல இவளுக்கும் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை திரும்பவும் இவங்க கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்குறாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா எலி இந்த இடத்துல சமாதானமாகறாங்க. அந்த கண்ணை எடுத்துட்டு புறப்படலாம் அப்படின்னு நினைக்க, அந்த கண்ணை பின்னாடி வைக்காத, கண்ட இடத்துல சுட்டு தொலைக்க போற, எடுத்து பேக்ல வை அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு தான் இவங்களை கூட்டிட்டு வராரு. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் கேட்லின் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சோல்ஜர்ஸ் இப்போ ஒரு ஹைடிங் பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க போல, டக்குன்னு இவங்களை கூட்டிட்டு வந்து அங்க காமிக்க, அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஹென்றி அப்படிங்கிறவன், ஆக்சுவலா அவன் இத்தனை நாள் இந்த இடத்துக்குள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவங்க கிட்ட ஃபுட் எல்லாமே காலியானதுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியில போயிருக்கலாம் அப்படின்னு இவங்களே கெஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படியும் அவங்க இந்த சிட்டிக்குள்ளதான் இருப்பாங்க, அவங்கள உடனடியே தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடூரமா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க இருக்க சோல்ஜர் ஒரு விஷயத்த சொல்றான், இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் நமக்காக காத்திருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி வேற பக்கமா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கதவை ஓபன் பண்ணி காமிச்சா, அந்த ரூமோட தரப்பகுதி ஃபுல்லாவே குழந்து கிடக்கு, உள்ள இருந்து சவுண்ட் வேற வந்துகிட்டு இருக்கு, எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இதுங்க வெளியில வந்துடும் அப்படிங்கிறது கேட்லேனுக்கு கிளியரா புரியுது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது அந்த இன்ஃபெக்ட் ஆன ஆட்கள் தான். இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன ஆட்கள் ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்பு ஃபுல்லாவே இப்ப அந்த காளான் முளைச்சிருக்கும், அவங்களோட முழு உடம்பையும் அந்த ஃபங்கஸ் கண்ட்ரோல்ல எடுத்திருக்கும். அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா மொத்த இடத்தையும் அழிக்காம விட மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உடனடியே நாம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர் சொல்ல, கேட்லின் இதை மறுக்கிறாங்க, இப்போதைக்கு இதை அப்படியே விடுங்க, முதல்ல நமக்கு ஹென்றி தான் தேவை, அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி கோபத்துல இந்த இடத்துல தப்பான முடிவு எடுக்க, அந்த சோல்ஜருக்கு இது புரியுது, பட் இவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியல. அப்படியே இந்த பக்கம் ஜோவும் எலியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு உயரமான பில்டிங்கை கண்டுபிடிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம அதுக்குள்ள வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 33 மாடிக்கு இவங்க படிக்கட்டுல ஏறிய மேல வராங்க. சோ ஜோ இந்த இடத்துல ஃபுல்லாவே வாஸ்ட் அவுட், அவரால் நடக்க கூட முடியல. இது அந்த பக்கம் எலி கலாக்க, 56 வயசுல என்ன விட நீ ரொம்ப மோசமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி இவரும் திரும்ப கலாச்சி விட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேலாம் நம்மளால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ள இவங்க படுக்கலாம் அப்படின்னு நினைக்க, ஜோ இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரூமோட வாசல்ல சில கண்ணாடி துண்டுகளை அப்படியே தூவி விட்டுக்கிட்டே வராரு. எலிக்கு இது ஏன் அப்படின்னு புரியல, யாராவது உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க இதை மிதிக்கும் பொழுது எனக்கு சவுண்ட் கேட்கும், நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு இவர் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க, எலி கலாகிறா, பட் இவர் அதெல்லாம் கண்டுக்கல, கண்ணாடி துண்டுகள் அங்க போட்டுட்டு இவர் தான் அந்த கதவுக்கு முன்னாடி படுத்துக்கிறாரு. எதானாலும் நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரு முன்னாடி படுத்துக்கிறாரு. சோ இந்த இடத்துல தான் எலி திரும்பவும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோ என்ன கேக்குறாரு அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது இது எனக்கு முதல் முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருந்த. அதாவது இதுக்கு முன்னாடியே நான் ஒருத்தனை ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருந்த. அதை பற்றி என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜோ கேட்குறாரு. இப்போ தான் முத முறையாக ஜோ ஒரு விஷயத்தை எலி கிட்டே கேட்குறாரு. ஆனால் எலி என்ன சொல்கிறா அப்படின்னா, அதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு புரியுது நம்ம அதை பற்றி பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இவரும் விட்டுறாரு. ஆனால் இப்போ தான் திரும்பவும் எலி அவங்க ஒரு புக்கை படித்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் சீனில், அந்த புக்கிலிருந்து ஒரு காமெடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காமெடி கேட்ட உடனே இவரும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் முத முறை இப்பதான் சிரிக்கிறாரு. அதாவது இவரோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் த்ரூ அவுட் த சீசன் சிரிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதான் முத முறை இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எலி கூட இவருக்கான அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சப்கான்சியஸாவே அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆபத்தையும் தாமால போட்டுக்கிட்டு இவர் படுக்க பயணிக்க ஆரம்பிக்க, இவங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலயே கிளியரா புரியுது. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்க, டக்குன்னு பார்த்தா நடு ராத்திரி எலி கத்திக்கிட்டு இருக்கா. என்னடா அப்படின்னு ஜோ எந்திரிச்சு பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அங்க ரெண்டு பசங்க இவங்களை கைது பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ரெண்டு பசங்க கையிலையும் கன் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தாலும் அங்கிருந்து தப்பிக்க முடியல. இந்த பசங்க வேற யாரும் கிடையாது. கேட்லின் வந்து ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தனை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பையன் இங்க இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட தம்பி சாமும் இங்க தான் இருக்கான். இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ ஜோ அண்ட் எலி இவங்க ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். கேம் படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க நாலு பேரும் ஒன்னு சேர்ந்துதான் இந்த இடத்த விட்டு தப்பிப்பாங்க. ஸோ மேபி அதுபடி தான் அடுத்த எபிசோடு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட்ல அந்த மாஸ்டர்ஸையும் காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரைலர்லயே அதை காமிச்சிருந்தாங்க. மேபி அஞ்சாவது எபிசோட்ல அதுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நமக்கு ஃபோர்த் எபிசோடு முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய் பாய், தேங்க்யூ கைஸ்.